ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய பவுண்டர் புடை சூழ பேண்ட் இசை முழங்க காரில் ஜம்முனு வந்த வேட்பாளர் ஒருவர் அழைத்து வந்தவர்களுக்கு பணம் தர மறுத்து மல்லு கட்டிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. இது குறித்த சுவாரஸ்யமான செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். செருப்பு மாலை 20 ரூபாய் நோட்டு மாலை என விதவிதமான கண்கவர் அலங்காரங்களுடன் வந்த இவர்கள் வேறு யாருமல்ல. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்ய வந்தவர்கள்தான். ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த திருமகன் ஈவேரா காலமானதை அடுத்து அந்த தொகுதியில் வரும் 27ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. கடந்த 31ஆம் தேதி தொடங்கிய இதற்கான வேட்புமனு தாக்கல் செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவடைந்தது. இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான கடைசி நாள் அன்று சுயேட்சை வேட்பாளர்கள் பலர் காண்போரை கவரும் விதமாக நூதன முறைகளில் வேட்புமனு தாக்கல் செய்து அசரடித்தனர். அந்த வகையில் திருநெல்வேலியில் இருந்து வந்து மாஸ் என்ட்ரி கொடுத்தவர்தான் பேராயர் டாக்டர் காட்ஃப்ரே நோபல். அனைத்திந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம் என்ற கட்சியின் தேசிய தலைவரான இவர் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட விரும்பியுள்ளார். இதற்காக பில்டப் கொடுக்க நினைத்த காட்ஃப்ரே நோபல் வேட்புமனு தாக்கலின் போது தனது கார் முன்பாக 2 பவுன்சர்களையும் பின்னால் ஆட்டோக்களையும் அணிவகுக்க செய்து கெத்து காட்டினார். அது மட்டுமல்லாமல் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோரின் கரங்களில் கட்சி கொடியை கொடுத்து அணிவகுக்க செய்து மிரளச் செய்தார். பவுன்சர்கள் புடைசூழ மக்கள் அணிவகுக்க பேண்ட் வாத்தியங்கள் முழங்க மாநகராட்சி அலுவலகத்தில் மாஸ் என்ட்ரி கொடுத்து வேட்புமனுவை தாக்கல் செய்தார் காட்ஃப்ரே நோபல். பின்பு வெளியே வந்த வேட்பாளர் காட்ஃப்ரே நோபலிடம் பேசிய பணத்தை தருமாறு ஆட்டோ ஓட்டுநர்களும் மக்களை அழைத்து வந்த பெண்ணும் கேட்டுள்ளனர். ஆனால் அவரோ தன்னிடம் பணம் இல்லை என கூற அந்த இடமே கலையபரமானது. காட்ஃப்ரே நோபலை சுற்றி வளைத்து அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் வேட்பாளரிடமும் தகராறில் ஈடுபட்ட நபர்களிடமும் சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தினர். அதன் பின்பு ஒரு வழியாக தான் பேசிய பணத்திற்கு மாறாக குறைவான தொகையை கொடுத்துவிட்டு ஆளை விட்டால் போதும் சாமி என காரில் ஏறி பறந்தார் காட்ஃப்ரே நோபல். வேட்புமனு தாக்கலின் போது நிகழ்ந்த இந்த சுவாரஸ்ய நிகழ்வை பார்த்த பொதுமக்கள் தேர்தல் முடிவதற்குள் இன்னும் என்னெல்லாம் நடக்குமோ என்று நொந்தபடி சென்றனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஜான் மைக்கேல்.